வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனலில் என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸம்பிளருடைய கொஷின்ஸை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்குறேன். டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாமினேஷன் ஆஸ் வெல் அஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் லைக் நீட் அண்ட் ஜேஇஇ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. தெர்மோகோல் ஐஸ் பாக்ஸ் இஸ் அ சீப் அண்ட் அன் எஃபிஷியன்ட் மெத்தடா storing small quantity of cooked food in summer in particular. Okay. Yeah, cubical ice box of side, the length of the box 30 cm. Has a thickness, tin vechikalama 5 cm. And if 4 kg of rice box irukku, இது தெர்மோகோலாலான பாக்ஸ். இதுல ஐஸ் உள்ள வச்சிருக்கோம். மாஸ் ஆஃப் தி ஐஸ் இஸ் 4 kg. ஐஸ் இஸ் புட் இன் தி பாக்ஸ். எஸ்டிமேட் தி அமௌண்ட் ஆஃப் ஐஸ் ரன்னிங் ஆஃப்டர் டைம் எவ்வளவு, 6 hours கழிச்சு எவ்வளவு வாட்டரா மாறி இருக்கும் கண்டுபிடிச்சா எவ்வளவு ஐஸ் பேலன்ஸ் இருக்கு. இப்ப கேட்டது estimate the amount of ice after 6 hours. The outside temperature is inside vandu 0 degree, outside vandu 45 degree celsius. Okay, and the coefficient of thermal conductivity is given. Evlavu thermal, hey, what is that k? Coefficient of thermal conductivity is 0.01 joules per second per meter per kelvin. யாராவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி பாசிங் த்ரூ த கண்டக்டர் இஸ் கே இன்டு ஏ இன்டு ஏ இன்டு டெல் டி பை டெல் எக்ஸ். ஆர் யூ கிளியர் அபவுட் திஸ்? இந்த பார்ட் இருக்கான்னு எனக்கு டவுட். இந்த பார்ட் நம்ம சிலபஸ்ல இருக்கான்றது ஒரு டவுட் இருக்கு. எனிவே நான் நடத்திடுறேன். இன்னும் இருக்கா கவனி? இப்போ இந்த இந்த சர்ஃபேஸ்ல பாஸ் ஆன ஹீட் எனர்ஜி கிடைச்சாச்சு. ஹீட் எனர்ஜி பாசிங் த்ரூ த சர்ஃபேஸ் கிடைச்சாச்சு. அது ஹீட் எனர்ஜி ஐஸ். நீ பிராக்டிக்கலா யோசிக்கணும், ஹீட் எங்க இருந்து எங்க வரணும்? இங்க வெளியே இருந்தா உள்ளுக்குள்ள வரணும். இதான் உள்ளுக்குள்ள வர்ற ஹீட். அப்ப ஐஸ் என்னவா மாறணும்? அப்ப திஸ் ஹீட் ஷுட் பி ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ். மாஸ் ஆஃப் த ஐஸ் இன்டு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ். முடிஞ்சது. லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஜூல்ஸ் பர் கிலோகிராம் இதெல்லாம் எஸ் யூனிட்ல இருக்கு. அப்ப எல்லாமே எஸ் யூனிட்டா வச்சுக்க. என்ன கால்குலேட் பண்ணணும்? மாஸ் ஆஃப் த ஐஸ் விச் மெல்டட் எம்ஐ தான் நீ கால்குலேட் பண்ணணும். மாஸ் ஆஃப் த ஐஸ் மெல்டட தனியா வெளியே எடுத்தேன்னா KA, del T by del X, by latent heat of fusion, LI SI unit. What is the value of K? குடுத்திருக்கு K value. 10 to the power of minus 2. எழுதலாமா? இப்பதான் நீ புரிஞ்சுக்கணும். ஏரியா எது? ஒரு சைடு, ஒரு சைடு. மொத்த ஏரியா எடுக்கணும் இல்லடா? எல்லா சைட்லயும் ஹீட் எவால்வ் ஆகும்ல. மொத்தம் எத்தனை சைடு இருக்கு? 6 சைட்ஸ். இது கியூப் தானே இந்த பாக்ஸ். 6 into what is the area, length into breadth. What is length? Hey, what is the length? 30 cm. 30 into 30, 900 into 10 to the power of minus 4. Yes sir, centimeter squared into what is the difference in temperature? சொல்ற கேளு பாபுலாவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமா?
அப்போ இங்க டைம் எங்க இருக்கு டைம் என்ன, நம்ம டைம் போடவே இல்லையே. எங்க எது இது டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர், இது அமௌண்ட், இந்த டைம் வந்து இங்க ஒரு டீன்னு கொண்டாரு. இந்த டைம் ஏன் ஹீட் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டி, அப்ப இன் டு டி எங்க போட்டுக்கோ. What is that 6? 6 hours thana. Into appa. K yavlavu? K 10 to the power of minus 2. Area enna? Na ekku thanda podurke 6 space. Innu time podla. 6 hours ha? Every second ha maathuva? 3600. Avala 6 into 3600 potaam. Periya sum thaan. 6 into 3600 one day. Sorry, 1 hour. இது இன்னொரு தடவை சொல்றேன், நம்ம போட்டது கரெக்டான்னு பாப்போம். ஏ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் KETA into rise in temperature by time. Actually இது என்ன தெரியுமா, அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி flowing per second. அந்த TR மல்டிப்ளை பண்ண equal to mass of the water. அதா mass of the water flowing in particular time. Into latent heat. இதுதான் இதுக்கான solution. So, நம்ம போட்டது correct. Del T time by L. எல்லாம் போட்டேன்னா உனக்கு என்ன வரும்? இந்த சம் எல்லாம் கரெக்டா போட்டுக்கிட்டா answer is solve பண்ணேன்னா 3.687 kg is the answer. SI unit-ல வருது. இவ்வளவு மாஸ் ஏய் இல்ல இல்ல இது எவ்வளவு வந்திருக்கும்னா, சாரி சம்ம ஒரு பார்ட், இது ஆன்சர் என்ன வரும்னா 0.313 கேஜி வரும். இதான் வாட்டரா மாறின ஐஸ். வாட் வில் பி த மாஸ் ஆஃப் த ஐஸ் லெஃப்ட் அவுட்? முதல்ல எத்தனை மாஸ் இருந்துச்சு? ஒரு மாஸ் ஆஃப் த ஐஸ் இனிஷியலி வந்துருப்பானே 4 kg, அதுல இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணு, அப்ப மாஸ் ரிமைன்ஸ் 4 minus 0.313, which is equal to 3.6687. So, இந்த understanding உனக்கு இருக்கான் பார். Amount of heat energy lost will be equal to amount of heat energy gain. இது water, ice, water மாறுது. அதேதான். Mass of the ice converted into water. அதை ஒரிஜினல் ஐஸ் இருந்து சப்ட்ராக்ட் பண்ணா இவ்வளவு ஐஸ் ரிமைன் இருக்கும்.